ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். நம்ம இன்றைக்கி கேட் ஃபிஷ் எப்படி க்ளீன் பண்ணலாம், அப்படியே அதில் ஒரு ஃபிஷ் தொக்கு பண்ணுறதை பார்க்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கேட் ஃபிஷ் இது. இதுக்கு மேலே நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு முள் இருக்கும், அந்த முள் வந்து பாய்சனாக, அது வந்து அதை காப்பாற்றிக்கிறதுக்காக ஏதாவது எதிரிகள் வரும்போது அந்த முள்ளை வச்சு குத்துனா பாய்சனுங்காங்க. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சைடில் உள்ள ரெக்கை எல்லாத்தையுமே கத்திரிக்கோளை வச்சு ஈஸியாக கட் பண்ணிட்டோம். பட் தலையை வந்து கட் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால இப்படி அடித்து கட் பண்ணுறோம். ஃபிஷ்ஷை பாருங்கள், நல்லாவே ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு 2 கிலோ 2 லேருந்து 2.5 கிலோ வரைக்கும் இந்த மீன் இருக்கும். முதல்ல தலையை கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். தலையில் ரொம்ப எந்த வித சதையுமே இல்லை, அதனால் நாங்கள் தலையை யூஸ் பண்ணலை. ஏனுமே அதுக்குள்ளே உள்ள வாலை இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே உள்ள குடலெல்லாம் நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அதுக்காக இப்படி லைட்டாக பிளந்துட்டு உள்ளே நிறைய குடல் இருக்குது, அதை எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வெளியே போட்டுட்டால் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் குடலை நம்ம இப்படி கீறி எடுக்கும்போது வசதியாக இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து கொழக்கொழப்பாக இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மீன் வந்து கொழக்கொழப்பாக இப்படி கேட் ஃபிஷ் இருந்ததுன்னா அதுக்கு கல் உப்பை மேலே தடவுங்க, கூடவே லெமனும் தடவுங்க. அப்போ வந்து அந்த கொழக்கொழப்பு தன்மை போயிடும். அந்த கொழக்கொழப்பு தன்மை போன பின்பு தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை கட் பண்ண முடியும். இந்த ஃபிஷ்ஷில் கொழக்கொழப்பு தன்மை எதுவுமே இல்லை, அதனால் நாங்கள் எதுவுமே நான் தடவலை. வேஸ்ட்டு மட்டும் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ஃபிஷ்ஷை கம்ப்ளீட்டாக உள்ள வேஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இனிமே வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நல்லாவே ஃபுல்லாகவே சதைதாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃப்ரையோ தொக்கு அப்படி எதுனாலும் பண்ணலாம். இப்போ தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் நான் கொஞ்சமாக தான் தொக்கு பண்ண போகிறேன், அதனால் கம்மியாக தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. இப்போ இதை வந்து நம்ம கத்தியே யூஸ் பண்ணாமல் வேறு ஒரு திங்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக கட் பண்ண போகிறோம். என்னோட சாப்பரை வச்சு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஈஸியாக கட் பண்ண போகிறேன். இந்த சாப்பர் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னெல்லாம் கட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். டொமேட்டோ, இஞ்சி பூண்டு எல்லாமே குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மீனும் தேவையான அளவு எடுத்து சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபிஷ் தொக்கு வந்து ரொம்ப சுவையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்போவும் மீன் குழம்பே வைக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு. இது வந்து நான் சிக்கன் தொக்கு அதெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சோம்பு பூ கிராம்பு அதெல்லாம் போட்டு பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விடுதேன். அப்போ அதோடய வாசம் வந்து நல்லாவே நமக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் எப்போவுமே வாசனை பொருட்களில் எண்ணெயில் நல்லா போட்டு வதக்குங்க. இப்போது ஆனியன் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே போட்டாச்சு. தொக்குக்கு இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி தொக்கு மொத்தமாக அழகாக இருக்கும். இப்போ டொமேட்டோ போட்டிருக்கோம். டொமேட்டோ போட்ட பின்பு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த வித டிஷ் பண்ணும்போது முதல்ல எல்லா பொருட்களும் நல்லா எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. எண்ணெயில் வதக்கும் போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இப்போ தேவையான அளவு காஷ்மீர் ரெட் சில்லி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலையே 2 நிமிஷம் கிண்ட போகிறேன். எண்ணெயில் கிண்டின பின்பு இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மீன் துண்டுகளை இதில் சேர்க்க போகிறோம். மீன் எடுக்கும்போது அதில் தேவையில்லாத தண்ணியை நல்லா பிழிஞ்சு ஊற்றுங்க. இப்படி பண்ணும்போது மீன் உடையாது, மீன்லேருந்து அதிகப்படியான தண்ணி வெளியே வராது, மீன் வந்து கெட்டு போகாது. இதில் வந்து நான் புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம இப்படி நல்லா புளிஞ்சிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது மீன் வந்து ஈஸியாக கெட்டு போகாது. இப்போ மீன் துண்டுகளை நான் இதில் சேர்த்தாச்சு. என்னமே நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன்.
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா சிறிதளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீன் நல்லா வெந்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மீன் நல்லா கட் ஆகுது, சைட்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ்ஷை ஆஃப் பண்ண போகிறோம். சுவையான மீன் தொக்கு ரெடி. இது எந்த வித மீனில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். போன்லெஸ்ஸாக இருக்கிற, போன் வந்து கம்மியாக இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த மீன் தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இறாலுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.